Hi guys, welcome back to my channel. I'm a Heavy Heart, I'm Uri Harderson. இவங்களோட நடிப்பில் டைரக்டாக வந்து ஐ திங்க் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸுக்கு ஆகிருக்க படம் தான் மேன் ஃப்ரம் டொரேட்டோ அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் காமெடி மூவி. ஸோ காமெடி அப்படின்னாலே டெஃபினட்டாக நம்ம ஹெவின் ஹாரட் வந்து உலகமாக காமெடி பண்ணுவார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊடி ஹாரிசன் வந்து ஒன் ஆஃப் அவர் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னே சொல்லுவோம். ஸோ இவங்களோட நடிப்பில் தான் வந்து இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இப்போது ஆஃபிஷியலாக தமிழ் டப்பில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை இன்னும் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூவை பார்த்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ரெண்டு பேரும் ஹீரோ தான். ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேமிலி மேன், நம்மளோட கெவின் ஹார்ட் வந்து ஒரு ஃபேமிலி மேன்ஸ் அவரோட ஒய்ஃப் அப்படின்னா அவரோட ஒய்ஃப். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹூடி ஹாரிசன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், அதாவது வந்து ஒரு அசோசியேஷன் ஹிட் மேன், ஸோ வாட் எவர். ஸோ இது இவர் இப்படியே இந்த பக்கத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவான நம்ம கெவின் ஹார்ட் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒய்ஃபோட வந்து ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. அதாவது யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டு நம்மளை மாதிரியே எப்படியாவது வியூஸ் வராதா, அதை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டிங் வேஸ் வந்து பண்ணியிருக்காரு. பட் அவரோட மார்க்கெட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அறகுறையாக இருக்கும், ரொம்ப சொதப்பலாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து சொதப்பணும் சொதப்பிட்டே இருக்கும் அவரோட ஃபுல் ஒர்க்கும். ஸோ அவரை எல்லாருமே சொதப்பல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அவர் மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களால் கரெக்டாக என்னோட கம்பெனி வந்து கரெக்டாக ரீச் பண்ண முடியலை உங்களோட மார்க்கெட்டிங் மூலமான்னு சொல்ல எல்லாருமே வந்து அவரோட கம்பெனியை வந்து அப்படியே போராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயம் மின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கான்ட்ராக்ட் இல்லாமல் ஹூடி ஹாரிசன் அவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெஸ்ட் ஒரு ஹிட் மேன், அதாவது அவர் என்னென்னா அவர் கொடுத்த வேலையை பர்ஃபெக்டாக மறுக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக தான் அவர் இருக்கிறாரு. அவருக்கு ஃபஸ்ட்டே அவரை நம்ம காமிக்கும் போது ரொம்பவே கொடூரமான ஒரு மனுஷனாக காமிக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தன் போட்டு அடியேடி நடிச்சிட்டு இருக்கான். பட் பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஒரு ஏதோ ஒரு உண்மையை கேட்டு தான் அவர்கிட்ட போட்டு பொல போலன்னு பொழந்துக்கிட்டு இருக்கான். அவர் அந்த உண்மையை சொல்லாமல் இருக்க நம்ம ஹரி ஹரிசன் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு சின்னனாக ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவார். அதாவது இப்போ நீ இந்த உண்மையை சொல்லலைன்னு வையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்து அதை வந்து சூடு பண்ணுவார். நீ இப்போ சொல்லலை அப்படின்னா இந்த கத்தியால் உன் கண்ணை நோண்டி உன் கையிலேயே கொடுப்பேன், அதுக்கப்புறம் நீ உண்மையை சொல்லணும் அப்படின்னு கத்தியை சூடு காட்டும் போதே அவன் பயத்தில் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். இதுதான் இவருக்கான ஓப்பனிங். அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. வர்ற மண்டே வர்ற நெக்ஸ்ட் வீக் வந்து உன்னோட பர்த்டே விடுது, அதை நம்ம ஒரு இடத்துல போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த புக் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு அவர் ஒரு ஜிம்முக்கு போகிறாரு. அன்றைக்கி அவர் பேமெண்ட் வாங்கணும் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனி. அங்கே போனால் அவன் சொல்கிறான், நீங்கள் என்னடா பண்ணி வச்சுருக்க, நீ மார்க்கெட்டிங் முடிச்ச அந்த நோட்டீஸில் வந்து என்னோடய ஜிம்மோட வந்து அட்ரஸும் இல்லை ஃபோன் நம்பரும் இல்லை, அப்புறம் எப்படி உனக்கு நான் காசு தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் திட்டி அனுப்பேன். வேலை எழுந்த சோகத்தில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு அவன் ஒய்ஃபோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கா. அது கொஞ்சம் ஃபாரஸ்டான ஏரியா. இந்த பக்கத்தில் நம்ம ஹீரோ டொரண்டோவுக்கு ஒரு கால்ஸ் வருது. அவருக்கு கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு ஒரு வேலை வந்திருக்கு, நீ போய் இந்த வேலையை செய்துன்னா உனக்கு வந்து $2 million வந்து கிடைக்கும், உடனே ஸ்பாட் பேமெண்ட் அப்படின்னு சொல்ல அந்த வேலைக்கு டொரண்டோவில் வந்து கிளம்புறாரு நம்ம ஹீரோவான இந்த டொரண்டோ. ஸோ இப்போ இவர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்காரு. வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவரோட அட்ரஸ், அந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு அட்ரஸ் வந்து சரியாக பிரிண்ட் பண்ணப்படாதபடியாக டோர் நம்பர் தப்பாக அவருக்கு 6 5 9 அப்படின்றது ஒரு கன்ஃபியூசனில் தப்பான இடத்துக்கு போகிறாரு. இவர் போகிற இடத்துக்கு தான் நம்ம ஹிட்மேன் டொரண்டோ போக வேண்டிய அந்த ஸ்பாட்டு. உள்ளே போனதுக்கு பார்த்தா உள்ள ஒருத்தனை கட்டி வச்சு அடியாடி நடிச்சிருக்கானுங்க. வந்தவனுக்கு அவனை ஃபோட்டோ எடுத்து இவன் தான் டொரண்டோ அப்படின்னு சொல்லி அவனுங்களோட அந்த அசோசியேஷன் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுறாருங்க. பிகாஸ் டொரண்டோவை இது வரைக்கும் எல்லாருமே வந்து வாய்ஸை மட்டும்தான் கேட்டிருக்காங்க. டொரண்டோ அப்படிங்கிறவர் யார் எப்படி இருப்பார் அப்படின்றது யார் வரைக்குமே தெரியல. அவர் மேன் ஃப்ரெண்ட் டொரண்டோ அங்கே இருக்காரு, அவர் யாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம இவர் போக இவர் தான் டொரண்டோட ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் காமிச்சோம்னா, நீ தானே டொரண்டோ, உள்ளே இருக்கான் பாரு ஒரு வில்லை, அவன்கிட்ட வந்து உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் டொரண்டோ அப்படிங்கிறவன் ஒரு பெஸ்டான ஒருத்தர், அதாவது இவன் பண்ணுற கொடுமைகளை தாங்க முடியாமல் உண்மையை வாங்கிடுவான், அந்த மாதிரியான ஒருத்தர் தான் டொரண்டோ. ஸோ இவர் போனோடனே இவர் தான் டொரண்டோன்னு சொல்லி எல்லாருமே வந்து நம்பி அங்கே இருக்கவங்களால வந்து உண்மையை வரவை அப்படின்னு சொல்ல இவன் ஏதோ பேசி உண்மையை வர வச்சோடனே அந்த இடத்துக்கு எஃப்ஐ வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிடுது. அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அவர் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிச்சிருப்போம். இப்போ ஹெவின் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நான்லாம் டொரண்டோ கிடையாதுங்க, என் பொண்டாட்டி பிறந்த நாளுக்கு வந்தேன், ஐயோ அங்கே இங்கு வந்து தப்பாக எழுதிருந்தானுக்குப்பா அந்த மையில், அது 6 9 தெரியாமல் மாறி அந்த தடிமாட்டு பயலுக்கு ஒரு ரூமுக்கு போயிட்டேன், ஏன்டா என் மூஞ்சை பார்த்தா என்ன உங்களுக்கு என்ன கான்ட்ராக்ட் இல்லாம தேடா இருக்குது அப்படின்னு கேட்க, அந்த எஃப்ஐல ஒரு லேடியை உன் மூஞ்சை பார்த்தா அப்படிலாம் தெரியல, அது எங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ இன்னொரு விஷயம்னா, இந்த டொரண்டோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கிரைமை வந்து பண்ண போகிறான்,
ஒரு விஷயம் ஒன்று பண்ண போறாரு, அந்த விஷயத்தை நீ தான் தடுக்கணும். இங்கே இருக்க யாருக்குமே டொரண்டோ யாருன்றது தெரியாது, பட் ஆனால் நீ தான் டொரண்டோன்னு இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால உன்னை வச்சு இந்த நாட்டுக்கு நடக்க போகிற அந்த மிகப்பெரிய விஷயத்தை நாங்கள் தடுத்து அதை வந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்ல, டொரண்டோவுக்கு ஒரு கால் வருது. டொரண்டோவோட ஹெட் ஒரு லேடி, எப்பா நீ கொடுத்து நான் கொடுத்த வேலையை பார்க்காம என்ன நாங்கள் நினைக்கிறோன்னு தெரியல, இதை பண்ணவே கண்டிப்பாக ஒரு துக்குடா பேல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டொரண்டோ நம்ம இவரை நம்மளோட கெவின் ஹார்ட்டை வந்து விரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் விரட்டி பிடிச்சிடுறாரு. பிடிச்சதுக்கப்புறம் இவன் கொல்லுவான்னு பார்த்தா இல்லை, அவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ நீ தான் டொரண்டோன்னு எல்லாருக்கும் தெரியும், உன்னை வச்சு அந்த விஷயத்தை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் அது என்ன விஷயம்னு நமக்கு சொல்லப்படலை. அதே விஷயத்தை தான் போலீஸ் எஃபிஐ வந்து இவரை வச்சு பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்ன விஷயம், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, நம்ம டொரண்டோ உண்மையாக எதுக்காக வந்து இங்கே வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே காமெடி கலந்த ஒரு ஆக்ஷனோட சொல்கிற படம் தான் இந்த மேன் ஃப்ரம் டொரண்டோ அப்படிங்கிற இந்த படம். இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு பட்டது இந்த படத்தோட ரெண்டு பேரோட அந்த ஆக்டிங் அப்படின்றது. கெவின் ஹார்டாக இருக்கட்டும், நம்மளோட ஊழி ஹாரிசனாக இருக்கட்டும், ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க. ரெண்டு பேருக்குமே நேச்சுரலாகவே காமெடி சென்ஸ் அப்படிங்கிறது படத்தில் வரும். ஸோ ஊழி ஹாரிசன் ஆகட்டும், நம்ம ஹெவன் கார் ஆகட்டும், நாங்கள் ரெண்டு பேரோட படத்தையும் எக்கச்சக்கமான படங்கள் பார்த்துக்கோம். ஸோ அந்த ஜாம்பி அப்படின்ற ஒரு படமாகட்டும், ஸோ விகான் சீமி அப்படின்ற படம், ஸோ எக்கச்சக்கமான படத்தில் இவங்க காமெடி கலந்த ஒரு வில்லன் ரோல். எக்ஸாம்பிள் இப்போ ஊழி ஹாரிசன் ரீசெண்டாக வந்த இந்த வெனம் பாட்டுல கூட வில்லன் ரோல் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அவரோட ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு ஒரு ஆக்டிங் தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் காமெடி அப்படிங்கிறது தனியாக வார்த்தைல ஸோ பின்னி எடுத்திருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஹெவின், ஸோ அட்டகாசமாக மனுஷன் காமெடி பண்ணியிருப்பாரு. ஒரு ஒரு சீனும் சும்மா தரமாக இருக்கும் காமெடி எல்லாமே. அதே மாதிரி காமெடிக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கும் முக்கியமான ஒரு பங்கு கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பெஷலி படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ரெண்டு பேரும் ஓடும்போது ஒரு ஃபைர் ஒரு ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டர் கன் வச்சு ஷூட் பண்ணும்போது காரெல்லாம் செம்மையாக பிளாஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அட்டகாசமாக எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு ஒரு நாலஞ்சு ஹிட்மேன் சேர்ந்து வந்து இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண வரும்போது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும். அந்த ஃபைட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது டெஃபினட்டாக ஜான் வீக்கில் வர்ற அந்த ஃபைட் சீக்வன்ஸ் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு தரமாக அந்த அந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸ் வந்து கோரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க, பார்க்கவே அட்டகாசமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு அடுத்த ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் 50 நிமிஷம் அந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகும். எங்கேயுமே உங்களுக்கு லேகிங் அப்படின்றது அடிக்கவே அடிக்காது. பட் ஆனால் வந்து சில பல இடங்களில் வந்து ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய இடமா தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த சீன்ஸ் வரப்போகுது அப்படின்னு. பட் அப்படி இருந்தாலும் ஒரு காமெடி கலந்து ஆக்ஷனோடு அந்த படத்தை சொன்னபடியாக நம்மளால் வந்து ரொம்பவே ரசிச்சு இந்த படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்றது உண்மை. செக்ஷுவல் கண்டென்ட் அப்படின்ற பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் எந்த விதமான ஒரு செக்ஷுவல் கண்டென்ட் இல்லை. ப்ரூட்டலான காட்சிகளோ இல்லை ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகளோ இந்த படத்திலும் இல்லை. ஸோ ஃபேமிலிஸாக இந்த படத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான படம் தான் இந்த மேன் ஃப்ரம் டொரண்டோ அப்படிங்கிற இந்த படம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்தில் வந்து சில விஷயங்கள் பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த படத்தோட ரன்னிங் டைம் இதுக்கு 2 மணி நேரம் தேவையில்லை, ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள இந்த படத்தை முடிச்சிருக்கலாம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பல இடங்களில் ஈஸியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடுவோம். ஸோ இதுதான் இந்த சீன்ஸ் வரப்போதோ இப்படி தான் நடக்க போதும் அப்படின்றபடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக டீப்லியாக போய் இந்த படத்தை நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக நம்ம தமிழில் சுந்தர் சி சாரோட படமெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போம். ஸோ சுந்தர் சாரோட படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களை எந்த விதத்துலையுமே உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாத ஒரு படமாக கொடுப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மேன் ஃப்ரம் டொரண்டோ அப்படிங்கிற இந்த படம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஒரு குட் ஃபீலை தான் அந்த படம் கொடுக்கும். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த படம் வந்து சுந்தர் சி படம் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே இருக்கும், காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், பாசம் லவ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த படத்தில் அக்குமே பண்ணி வச்சுருந்தாலும், ஒரு ஹிட்மேன் அவர் நிஜமான ஒரு ஹிட்மேனா அப்படின்றதோ இல்லை அவனுக்கு உள்ளே கொஞ்சம் ஈரம் இருக்குது இந்த கல்லுக்குள் ஈரம் அப்படின்ற மாதிரி சீன்ஸ் எல்லாம் அந்த படத்தில் வச்சுருந்தாலும், ஓவரால் இந்த படத்தை வந்து நம்மளால் நல்லாவே ரசித்து பார்க்க முடியும் அப்படின்றதான் ரியல் ஃபேக்டாக இருந்துச்சு. ஓவரால் இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 out of 10 இந்த படத்துக்கு நான் தாராளமாக தருவேன். அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோடு வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ், டாட்டா, பை பாய்.